இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கன்வென்ஷனின் கடைசி கூட்டத்திற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்தபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். And I am praising God for the Lord has brought us to the last meeting of this series of this convention. இனி இந்த இடத்தில் இப்படி ஒரு கன்வென்ஷன் நடக்குமோ அல்லது ஆண்டவருடைய வருகையோ நம்முடைய மரணமோ நமக்கு தெரியாது. And we may not know whether we will have this type of convention or whether we will face death or a coming of the Lord. We may not know anything. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. But one thing we do have and a hope. நாம் நம்முடைய இயேசுவை அவருடைய வருகையிலே காண்போம். But we will able to meet our Lord Jesus Christ in his coming. அல்லது நாம் மரித்தாலும் கிறிஸ்துவினுடைய வருகையிலே உயிரோடு எழும்புவோம். Even if we die in the coming of the Lord, we will be resurrected alive. அந்த நம்பிக்கையில தான் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை நடத்துகிறார். Only with that hope the Lord God is leading us. இந்த கடைசி கூட்டத்திலே 1000 வருட அரசாட்சி பற்றி சில குறிப்புகள் நான் சொல்ல விரும்புகிறேன். Even in this meeting I want to give some notes regarding the millennium. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகைக்கு பின்பு இந்த உலகத்திலே இயேசு 1000 வருடம் ஆளுகை செய்ய போகிறார். After the secret rapture, the Lord Jesus Christ in the present world is going to rule for 1000 years. அந்த 1000 வருட ஆளுகையிலே நாம் இயேசுவோடு கூட அரசாளுவோம் என்கிற நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு சத்தியத்தின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். Even in the millennium we would be reigning with the Lord through the truth that God has given, that kind of assurance. நான் இந்த 1000 வருட அரசாட்சியினுடைய சில அம்சங்களை பற்றி உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். I want to give some kind of features about the millennium. 32 அதிகாரம் ஏசாயா முதலாம் வசனத்தை வாசிப்போம். 32nd chapter verse 1. ஏசாயா 32 அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிப்போம். Shall reign in righteousness and princes shall rule in judgment. இது ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். இதோ ஒரு ராஜா நீதியாய் அரசாளுவார். Behold, a king shall reign in righteousness. பிரபுக்களும் நியாயமாய் துரைத்தனம் பண்ணுவார்கள். And princes shall rule in judgment. ஒரு ராஜா நீதியாய் அரசாளுவார். Behold, a king shall reign in righteousness. அது எதிர்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. It's only said in a future tense. ஒரு ராஜா நீதியாய் அரசாளுவார். A king shall reign in righteousness. இந்த ராஜா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய ராஜாதி ராஜாவே. And this king is the Lord Jesus Christ, the King of Kings. ஆனால் மறுபக்கத்திலே கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். In the other side, in the psalmist says, the Lord God is reigning over everything. அது இந்த நாட்களிலும் கூட தேவன் உலகத்தில் ஆளுகை செய்து கொண்டுதான் இருக்கிறார். Even today we can find the Lord God is reigning upon this earth. ஆனால் இந்த 32 வசனம், 32 அதிகாரம் முதல் வசனம், இனி இயேசு ஆளுகை செய்ய போகிற அந்த 1000 வருட அரசாட்சியை காண்பிக்கிறது. But as we read in the 32nd chapter in the verse 1, it only speaks about the reign which is going to happen in future. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to his holy name. 1000 வருட அரசாட்சி என்பது அது கடவுள் ஆட்சி அல்லது தியோக்ரசி என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். We know that millennium is like a theocracy ruled by, reigned by God. அதாவது கடவுளே ஆளுகை செய்கிற ஆட்சி. It is a reign which is governed and ruled by God himself. அதற்கு தியோக்ரசி என்று பெயர். And that he is called as a theocracy. தேவன் தாமே நேரடியாக ஆளுகை செய்கிற ஒரு ஆளுகை. It is a reign where God himself directly ruled. மனிதனுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது, when you look into the story of human being, இதுவரைக்கும் 5 விதமான ஆட்சிகள் நடைமுறையிலே இருந்திருக்கின்றன. And we could find as 5 kinds of ruling powers were found. முதலாவது ஆட்சி சர்வாதிகார ஆட்சி அல்லது ஆட்டோக்ரசி.
The first rule is called the autocracy. இந்த சர்வாதிகார ஆட்சியிலேயே ரெண்டு விதமான ராஜாக்கள் ஆளுகை செய்திருக்கிறார்கள். And the two kind of people even in the autocracy they have reigned. சில ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள், சில ஜனங்களுக்கு கொடுமை செய்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். Some were seems to be doing good and welfare to the people, some have did only evil to the people. அதற்கு சர்வாதிகார ஆட்சி என்று பெயர். And it is a despotic rule. இரண்டாவது ஆட்சி பிரபுக்களின் ஆட்சி அல்லது அரிஸ்டோக்ரசி. And the second one is called the aristocracy. அதாவது ஒரு உயர்ந்த குலத்தில் உள்ளவர்களை கொண்டு ஆளுகை செய்கிற ஆட்சி பிரபுக்களின் ஆட்சி. It is aristocracy. Only the people who are born in the royal family, they would come and able to rule. மூன்றாவது ஆட்சி செல்வந்தரின் ஆட்சி அல்லது ப்ளூட்டோக்ரசி என்று அழைக்கப்படுகிறது. And the third one is called the plutocracy. It is ruled by the wealthy people. இது பணக்காரர்களை கொண்டு ஆளுகை செய்கிற ஆளுகையாக இருந்தது. It is in a reign which is ruled by the wealthy kings. நான்காவது ஆட்சி கட்டறிந்த நிர்வாகிகளால் செய்யப்பட்ட ஆட்சி அல்லது பியூரோக்ரசி. And even that is called done by the bureaucracy. Government by the officials. It is governed by the government through officers. ஐந்தாவது ஆட்சி இப்பொழுது இருக்கிற ஜனநாயக ஆட்சி. And the fifth one is the present democratic rule. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. நான் திரும்பவும் சொல்கிறேன். Let me repeat back again. முதலாவது ஆட்சி சர்வாதிகார ஆட்சி அல்லது ஆட்டோக்ரசி. The first one is called the autocracy. இரண்டாவது ஆட்சி பிரபுக்களின் ஆட்சி அல்லது அரிஸ்டோக்ரசி. The second one is called the aristocracy. மூன்றாவது ஆட்சி செல்வந்தரின் ஆட்சி அல்லது ப்ளூட்டோக்ரசி. And the third one is called the plutocracy. நான்காவது ஆட்சி நிர்வாகிகள் அல்லது அதிகாரிகளை கொண்டு செய்யப்பட்ட ஆட்சி அது bureaucracy. And the fourth one is called the bureaucracy. ஐந்தாவது ஆட்சி ஜனநாயக ஆட்சி அது democracy. And the fifth one is called the democracy. ஆனால் ஆயிரம் வருட அரசாட்சியின் போது கடவுள் ஆட்சி theocracy பின்பற்றப்படும். But in the millennium, the theocracy ruled by God would be followed. தேவன் தாமே இந்த உலகத்தில் ஆளுகை செய்வார். And God himself ruling upon this earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. இந்த உலகத்தின் ஆட்சிகளை அகற்றி தேவன் தாமே கிறிஸ்து தாமே இந்த உலகத்தில் ஆயிரம் வருடம் ஆளுகை செய்வார். And God would be removing all kind of powers and rule upon the earth and he would be governing and ruling upon this earth. அந்த ஆயிரம் வருட அரசாட்சியிலே நாம் காணப்பட வேண்டும் என்றால் இப்பொழுது நாம் நம்முடைய ஜீவியம் தேவனுடைய ஆளுகைக்குட்பட்டதாய் இருக்க வேண்டும். We have to be found in the millennium even in the present world our life must be under the direct rule of God. 103ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. And even the Lord God who is ruling all the things. சர்வத்தையும் அவருடைய ராஜரீகம் ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறது. Even the ruling power of God is seems to be reigning or ruling upon all the things. அப்ப இந்த நாட்களிலும் கூட தேவன் ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறார். Even today we can find God is also continuously ruling upon this earth. ஆயிரம் வருட அரசாட்சி நாட்களில் நாம் தேவனோடு காணப்பட வேண்டும் என்றால் இயேசுவோடு இருக்க வேண்டும் என்றால் இப்பொழுதே நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய ஆளுகைக்குட்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். If you are to be found in the millennium, even in the present day, our life must be something pertaining under the rule of God. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, அரசன் அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும். If there is a problem in Tamil, the king will kill instantaneously, but God will kill slowly. அப்படி என்றால் தேவனுடைய ஒரு ஆளுகை இந்த பூமியிலே இருந்து கொண்டே இருக்கிறது. That means the rule of God will be continuously upon this earth. சிலர் தேவன் இல்லை என்று சொல்கிறார்கள். Some people say there is no God at all. சிலருக்கு தெய்வத்தை பற்றிய விசுவாசமே இல்லை. Some people they don't have any kind of faith upon God. ஆனால் அதரிசனமாக தேவன் இந்த பூமியை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். But the invisible God in an invisible way he is watching keenly. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும்
எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். The eyes of the Lord is moving to and fro, and whosoever just believing his power. கர்த்தர் சாத்தானிடத்தில் கேட்டார், சாத்தானே நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். Now the Lord God asked to Satan from where he was coming. சாத்தான் சொன்னான், நான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன். And the devil told that he was going, moving all around the earth and coming to that place. சாத்தானும் பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறான். Even the devil is alighting, roaming about the whole of the earth. ஆனால் தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. But the eyes of the Lord is also moving to and fro all around the earth. எதற்காக? For what purpose? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக. Only the people who are living uprightly, you might manifest his power to those people. இந்த விசுவாசிக்கிறவர்கள், தேவன் உலகத்தில் ஆளுகை செய்கிறார், அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் துதிப்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். Hallelujah! Stotram, 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 stotram. பிசாசு தேவனுடைய ஜனங்களுக்கு தீமை செய்ய பார்த்தாலும் கூட, இந்த பூமியை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற கர்த்தர் இப்பொழுது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார், ஜெயத்தை கொடுப்பார். Even though the devil wants to do evil again, the people of God, but the Lord God, whoever with upright heart, you want to manage his power to those people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the Holy Name. ஆகையால் தேவ ஜனங்கள் பயப்படக்கூடாது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். The people of God, in no way they should be afraid. God is ruling upon the earth. எனக்கு நீதி கிடைக்குமா என்று நீ சந்தேகப்படக்கூடாது. You need not have a doubt whether you will able to get judgment or justice from God. ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். I want to quote an incident. ஒரு விசுவாசி சகோதரன் கைக்கூலி வாங்கினார் என்று அவர் மேலே போய் பழி சாட்டி விட்டார்கள். They made an false accusation that he got a bribe. அதற்கு மூன்று பொய் சாட்சிகளும் எழுப்பினார்கள். And for that they have arranged a fabricated three false witnesses. இவர் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர். And he was a government officer. அவருடைய வேலையிலிருந்து அவரை நீக்கி விட்டார்கள். And they have suspended, terminated him from the our work. சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. They were suspended him. ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணுவார். Every day they will be telephoning. ஒவ்வொரு நாளும் காலையில 5 மணிக்கு ஃபோன் பண்ணுவார். And every day he will be calling and telephoning in the morning. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நீதியை வெளிப்படுத்த வேண்டும் என்று. You just pray for me so that God might reveal the justice to the world. அவர் உண்மையிலே கைக்கூலி வாங்கவில்லை. As truly he never got any bribe from anybody else. ஆனால் வேலையிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. But anyhow they have suspended him from his job. ஒரு முக்கியமான நாள் அன்று. And then it was a very important day. நீதிபதிக்கு முன்பாக விசாரணை நடக்க போகிறது. Now the summon and inquiry going to happen before the judge. அவருக்கு பொய் சாட்சி சொன்ன மூன்று பேர் வண்டியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். And now the three false witnesses, they want to say the false witness coming in a vehicle. Courtle saatchi sollumudiyaga. Only to testify in the court. And the moondru saatchigalum varugira valiyile oru vibathu, oru saalai vibathile moondru perum irandu vittargal. And when they were coming towards the court, and they met with that road accident, and three perished died. Judge inda kaaryam theriya vandathu. Now the judge came to know about this matter. Judge enna sonnar theriyuma? What the judge, what he is saying now, inda manidhan neethiman, devan avarku avarude pakshathile irukkarar endru. This man is a righteous man, God is in his side. Devan rajareegam pannugirabadinal neethikaga neengal thayangave vendam. And as God is doing justice, you need not to have hesitation about it. 100 poi sakshigal eluminalum, even if 100 false witnesses rise against you, ippozhudhu kartha rajareegam pannikondirukkar. Even now the Lord God is ruling upon. Indha naatkalil aandavarudaiya aalugaiyai anubavithavargal dhaan andha naalile avarodu kooda aalugai seiya mudiyum. And whoever experienced the rule of God upon the earth, only those people can be with God in those rule. Aayira varana arasaatchi endru kadavul aatchi. And 1000 year, the millennium, it is a theocracy. Indha aayira varana arasaatchin visheshamum enna? What is the speciality of this millennium? Naan indhaikku ore oru visheshamum solugiren. But I want to tell about one thing.
ஆயிரம் வருட அரசாட்சியினுடைய விசேஷமே கிறிஸ்து தான். கிறிஸ்து தான் அந்த ஆட்சியின் விசேஷம். What is the speciality of the millennium? But Christ Jesus is the speciality of the millennium. 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, உன்னை விசேஷித்தவன் ஆக்குகிறவர் யார்? And even the 1 Corinthians chapter 1 verse 4-7 what it says, உன்னை விசேஷித்தவன் ஆக்குகிறவர் யார்? And who is the Lord? Who is the person who is make you as a special man? தயசெய்த அந்த வசனத்தை படிங்க. அன்றியும் உன்னை விசேஷவனாக்கும்படி செய்கிறவர் யார்? ஆ போதும். For who maketh thee to differ from another? உன்னை விசேஷித்தவனாக்கும்படி செய்கிறவர் யார்? And here, who is the Lord who make you as a different from another? ஒரு மனிதனை விசேஷித்தவனாக்குகிறவர் யார்? And who is the Lord who is making a great a difference with another? இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க சத்தமா சொல்லுங்க. நீங்க இயேசுன்னு சொல்லும்போதே எவ்வளவு சத்தமா சொல்ல முடியும்? எனக்கு சத்தம் இல்ல, சொல்லணும்னு வாஞ்சிருக்கான, சத்தம் வரதில்லை. எவ்வளவு சத்தமாய் சொல்ல முடியுமோ சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை விசேஷித்தவன் ஆக்குறவர் யார்? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. How beautiful it is. இயேசு இல்லாவிட்டால், என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே, உனக்கு விசேஷம் இல்லை, உன் குடும்பத்துக்கு விசேஷம் இல்லை, உன் பிசினஸில் விசேஷம் இல்லை, உன் சபையில் விசேஷம் இல்லை. இயேசுதான் நம்மை விசேஷித்தவராக்குகிறார். If there is no Jesus, no speciality in our family, no speciality in our working place, even in the church, only God is making us so special. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசித்து அவரை அண்டிக் கொண்டிருக்க வேண்டும். விசுவாசிக்கிறது மட்டும் போதாது, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். But not only is believing, but he is a man who is always clinging to the Lord. ஒரு பிள்ளை குறும்பு பண்ணிட்டே இருந்தது. One child was making a not a atrocity. ஒரு சின்ன குழந்தை. And it was only a little child. அங்க போய் ஒரு கம்பு எடுத்து ஓடி வந்தேன். அந்த பிள்ளை அடிக்கிறது. And I want to just beat the child. I was taking the cane and was running from the long distance. அதுக்குள்ள அந்த பிள்ளை ஓடி போய் அவங்க அம்மாட்ட ஏறிச்சு. And before that the child went and got into the lap of the mother. அவங்க அம்மாட்ட ஏறி உட்கார்ந்துட்டு அது என்ன எப்படி இப்படி சொல்லுது? And got into the bosom and he was just warning me by lifting his finger in this way. காரணம், நான் இப்பொழுது என்னுடைய அம்மாவை அண்டிக் கொண்டிருக்கிறேன், நீ என்ன ஒன்று செய்ய முடியாது. And now I have just clinging to my mother, in no way you could do any evil to me. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அவரை நான் அண்டிக் கொண்டிருக்கிறேன். Not only we are believing God, but we have to cling closely with that God. அப்படி என்றால் அவர் உன் வாழ்க்கையை, உன் குடும்பத்தை, உன் படிப்பை, உன் தொழிலை விசேஷித்ததாக்குவார். And then the Lord God would make all your education, your job, your life and all will be of so special. எந்த காரியத்தை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவோடு அண்டிக் கொண்டிருந்து செய்யுங்கள். Whatever the work you do upon the earth, you just cling on to the Lord and do that. கிறிஸ்து தான் இந்த ஆளுகையின் விசேஷம். And Christ is the great speciality of the millennium. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to his holy name. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் ஆளுகை செய்யும் போது அந்த ஆயிரம் வருட அரசாட்சியிலே அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்கள் யார்? And when the Lord Jesus Christ was ruling like a king of kings, and who are the people who are subordinate ruling under him? அவர் ராஜாவென்றால் அவருக்கு ஒரு ராணி உண்டு. If he is a king, he would certainly have a queen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அந்த ராணி யார்? And who is that queen? நீங்களும் நானும் தான் அந்த அந்த குயின், அந்த ராணியாக போகிறோம். And you and I, we are going to be made as a queen to that king. கிறிஸ்துவோடு ஆளுகை செய்யும்படியாக அவருடைய மனவாட்டியாய், அவருடைய ராணியாய் கர்த்தர் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். And only to reign along with Christ Jesus, the Lord God is making us a queen. உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகளும், ஏனோக்கும் எலியாவும், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அவர்கள் எல்லாரும் கூட ராஜாக்களாக இருப்பார்கள். ஆனால் நாமோ அவருடைய மனவாட்டியாக இருப்போம். And even all kind of the martyrs of the tribulation period, Enoch and Elijah, the all the testaments, and they will also be there, but we would be the bride to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்வதற்கு மூன்று முக்கியமான குணங்கள் தேவை. And to rule along with the Lord Jesus Christ, we need as well three important characters. முதல் குணம் என்ன தெரியுமா? What is the first character? Do you know? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை
சுதந்திரிப்பார்கள். The blessed is the people who are meek in the spirit, they will inherit the earth. சாந்த குணம் யாருக்கு இருக்குமோ அவர்கள்தான் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக இருந்து ஆயிரம் வருட அரசாட்சியிலே ஆளுகை செய்ய முடியும். And whoever be meek in the spirit, and they will be along with the Lord Jesus Christ and able to rule in the millennium. ஆகையால் எந்த கோபக்காரனும் எவ்வளவு பயங்கர துஷ்ட சுபாவம் உள்ளவனும் சாந்த குணம் உள்ளவனாய் மாற வேண்டும். And whatever the wild man, he must be made as a meek person. ஒரு கோபக்காரன் கோபக்காரனாகவே மரித்தால் அவன் இயேசுவோடு கூட ராணியாக இருந்து இந்த ஆயிரம் வருட அரசாட்சியில் ஆளுகை செய்ய முடியாது. If anybody die like an angry man, when he die in the millennium, he will never be like a queen ruling along with Jesus Christ. ஆகையால் தான் துஷ்ட மனிதனை கோபக்காரனை ஆண்டவர் சாந்த குணமுள்ளவனாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். That's why all kind of violent and angry man God is turning to be as a meek person. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. மோசே பாருங்கள், மோசே பெரிய கோபக்காரன், பூமியில் உள்ள சகல மனுஷரை பார்க்கலும் சாந்த குணமுள்ளவனாய் மாறிவிட்டான். Even Moses was a man, most angry man, but God made him the most meek person upon the earth. ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார். And even the pastor was telling in this way. எனக்கு அந்த வார்த்தை மிகவும் பிடித்தது. It was so, I liked that word very much. மோசே எப்படி சாந்த குணமுள்ளவனாய் மாறினானா? How Moses made as a most meek person. மோசேக்கு ஒரு விசேஷமான அனுபவம் இருந்தது. And even Moses had a one specialty. தேவ சமூகத்தில் காத்திருப்பது. And you would be always waiting in the presence of God. தேவ சமூகத்தில் காத்திருந்து காத்திருந்து அவன் சாந்த குணமுள்ளவனாய் மாறிவிட்டான். And he was waiting in the presence of God, in the presence of God, finally became the most big person upon the earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. நாமும் கூட எவ்வளவு பொல்லாத கடின சுபாவம் உள்ளவர்களாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய முகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் இருந்தால் நாம் சாந்த குணம் உள்ளவர்களாய் மாறிவிடலாம். Even though so we are so violent and terrible, but if we have an experience of waiting in the presence of the Lord, certainly we will be changed as a meek person. சகோதரிகளிலும் சகோதரர்களிலும் நீங்கள் இப்பொழுது உங்களுடைய மனதிலே சொல்லுங்கள், உங்களுடைய மனசாட்சி சொல்லட்டும், எத்தனை பேர் கோப சுபாவத்தில் விடுதலை இல்லாதவர்களா இருக்கிறீர்கள்? Now brothers and sisters, how many of you could say that you have no deliverance from angry mood? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். Blessed are the meek on the earth, they will inherit the earth. நீ சாந்த குணமுள்ளவனாய் மாற முடியும் ஒரே வழி, நீ தேவ சமூகத்தில் அவருடைய முகத்தை பார்த்து காத்திருக்க வேண்டும். But you can be made as a meek person in the presence of God. You have to see the face of God. அவருடைய முகத்தை பார்க்க பார்க்க நம்முடைய பொல்லாத சுபாவங்கள் மாறி நாம் சாந்த குணமுள்ளவர்களாய் மாறி விடுகிறோம். When you just behold the face of the Lord, all violent and angry nature will go and we will be made as a most meek person. அடுத்து அவரோடு ஆளுகை செய்யக்கூடிய இரண்டாவது தகுதி. And another thing, what is the thing, the second thing to rule with God? அவரோடு ஆளுகை செய்யக்கூடிய இரண்டாவது தகுதி என்ன? What is the second quality to rule along with God? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு இந்த சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன் என்று சொல்கிறார். And whoever overcome, I will make him to sit along with me in the throne. ஜெயஜீவியம் செய்கிறவர்கள் தான் அவரோடு ஆளுகை செய்ய முடியும். Only the overcomer, they could rule along with him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. ஆகையால் இந்த கிறிஸ்தவ ஜீவியம் என்பது, விசுவாச ஜீவியம் என்பது ஜெய ஜீவியத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிற ஒரு ஜீவியம். The Christian life, the faith life, it is getting the overcoming life from the Lord Jesus. படைத்தான் படைப்பை மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. And he created everything for man, but he created man to worship him. படைத்தான் படைப்பை மனுவுக்காக. He created all the creations for the sake of man. எல்ல படைப்பையும் மனுஷனுக்காக படைத்தார். Whatever the creations of the world, he created only for the sake of man. ஆனால் மனுஷனை படைத்ததோ தன்னை வணங்க. But he only created man that he might worship God. மனிதன் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். Man must worship God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற மனுஷன் ஜெயஜீவியம் செய்கிறவனாய் மாறிவிடுவான். And whoever truly worship God, he will truly turn to be an overcomer. ஆகையால் தான் தேவனை நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி
கர்த்தர் பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தார். That's why God has given the Holy Spirit so that we might worship the Lord with the true holiness. Worship என்று சொல்றதுல ரொம்ப அர்த்தங்கள் இருக்கிறது. And even in that there is a lot of meaning, a deep meaning in that. தேவனுக்கு ஆராதனை செய்வது என்பது ஒரு விசேஷமான காரியம். And worshiping God, it is a very special thing. ஆனால் நீ வழக்கத்தின்படி தேவனுக்கு ஆராதனை செய்தால் நீ ஜெயஜீவியம் செய்ய முடியாது. If you do not able to worship God, you cannot have the overcoming life. நீ ஆவியோடும் உண்மையோடும் தேவனுக்கு ஆராதனை செய்கிறவனாக இருந்தால் உன்னுடைய ஆராதனை உனக்கு ஒரு ஜெயத்தை தரும். And even if you are able to worship the Lord with the true and with the holiness, it is able to bring about a victory and an overcoming life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the Holy Name. இதெல்லாம் ஒரு தியரி இல்ல, இதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. It is not a theory, but it is all a practical, pragmatic life. உன்னுடைய ஜீவியத்தில் உனக்கு என்ன ஜெயம் இல்லையோ, ஒரு ஆராதனைக்கு நீ போகும்போது அந்த ஆராதனையிலே நீ தேவனை ஆராதிப்பதன் மூலம் உனக்கு ஜெயம் கிடைக்கிறது. If you do not have overcoming life, if you go to the worship and when you worship the Lord, you will be able to get the overcoming life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the Holy Name. ஆகையால் தான் பூமியின் குடிகள் அனைவரும் அவருக்கு ஆராதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். That's why we all the inhabitants of the earth we are indebted to worship our God. மூன்றாவது அவரோடு ஆலயம் செய்யக்கூடிய தகுதி. And the third, what is the qualification to wear, to rule along with him? நாம் அவரோடு பாடு சகித்தால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். If he suffer along with him, he will able to rule with him. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்ய விரும்புகிற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக சத்தியத்திற்காக பாடுபட வேண்டும். If you want to rule along with the Lord Jesus Christ, for the sake of Christ, for the sake of truth, you must be willing to suffer. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ அனுபவிக்கிற பாடுகளுக்கு பிரதிபலனாக உனக்கு அவர் ஆளுகையை தரப்போகிறார். As you are suffering for the Lord Jesus Christ, as a reward, he will give the rule to rule along with him. கிறிஸ்தவ சரித்திரத்தை படித்தால், when you just read about the Christian story, கிறிஸ்தவ சரித்திரம் முழுவதுமே பாடுகளின் சரித்திரம் தான். Even all the Christian history, it is all come under all kind of sufferings. கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு வந்தது போல பாடுகள் இந்த உலகத்தில் வேற எந்த மார்க்கத்திற்கும் வந்ததில்லை. Even for the Christians who underwent such kind of suffering, nobody have underwent such kind of suffering. ஏனென்றால் கிறிஸ்துவே பாடுபட்டுதான் ஜெயமடைந்தார். Because Christ himself he suffered and after that he was able to overcome that. அவருடைய அதே சிந்தையை நமக்கும் அவர் தருகிறார். Even he is giving the same mind in us. பாடுகளின் போது நீ முறுமுறுக்காதே. When you have a suffering, you don't you murmur God. உன் கிறிஸ்துவுக்காக நீ பாடுபட்டால் நிச்சயமாக உனக்கு அவர் ஆளுகையை தருவார். If you suffer for the Lord Jesus Christ, he will certainly give the ruling. யாரெல்லாம் கர்த்தருக்காக சத்தியத்துக்காக கடினமான பாதையிலாய் போகிறார்களோ அவர்களுக்காக ஒரு சின்ன கோரஸ் பாடுவோம். And whoever underwent for the sake of truth a very hard path, let us sing that chorus. Kallumullugalulla kadina paadeyile kalakangalukkam agamadai valtha kallumullugalulla kadina paadeyile kalakangalukkam agamadai valtha illaiyilla ediyamukku vandalu ஜீவியம் என்பது பாடுகளின் ஜீவியம். The life of faith, it is a life of suffering. நீ கஷ்டங்களை மனப்பூர்வமாக சகித்தால் நிச்சயமாக உனக்கு ஆளுகை உண்டு. If you willingly suffer for the Lord, certainly you will get the reign, the rule. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the Holy Name. அடுத்ததாக, nextly, இந்த 1000 வருட அரசாட்சியிலே பாஷை எதுவாக இருக்கும்? In the 1000-year millennium, what would be the language? அரசாங்க பாஷை எதுவாக இருக்கும்? What would be the official language? அந்த நாட்களிலே அரசாங்க பாஷை
எபிரேய பாஷையாக இருக்கும். In those days, the official language in the millennium would be Hebrews. அதுதான் யூதர்களுடைய புனித பாஷை. And that is the holy language of the Jewish people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அந்த பாஷையிலே தான் சவுலோடு கர்த்தர் பேசினார். Only in that Hebrew language God spoke to Saul. அப்போஸ்தலர் 26 அதிகாரம் 14 வசனத்திலே சவுலோடு கர்த்தர் எபிரேய பாஷையில் பேசினதாக சொல்லப்பட்டிருக்கிறார். Even in Acts Apostle chapter 26 verse 14 it said God spoke to Saul in the language of Hebrew. நாங்கள் எல்லோரும் தரையிலே விழுந்தபோது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதிக்கிறது உனக்கு கடினம் என்று எபிரேய பாஷையிலே என்னோட சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டேன். எபிரேய பாஷையிலே பேசின ஒரு சத்தத்தை கேட்டேன். இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் 1000 வருட அரசாட்சி நாட்களில் இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் அவர்களுக்கு எபிரேய பாஷை தான் அரசாங்க பாஷையாக இருக்கும். Even in the millennium on this earth, the Hebrew language, the Hebrew tongue would be the official language. ஆனால் நம்முடைய பாஷை எதுவாக இருக்கும்? And then what would be our language? இந்த நாட்களில் நம்முடைய பாஷை சுத்தமான பாஷையாக இருக்க வேண்டும். In these days our language must be so pure language. கர்த்தர் சொல்கிறார், அவர்களுடைய பாஷையை நான் சுத்தமான பாஷையாய் மாற்றுவேன். The Lord God says that he would make the language a pure language. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. எழுத்தின்படி அரசாங்க பாஷை எதுவாக இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. Whatever literally whatever the official language it is not a matter. ஆனால் 1000 வருட அரசாட்சியிலே பங்கு பெற போகிற நாம் எப்படிப்பட்ட பாஷை உடையவர்களாக இருக்க வேண்டும் இந்த நாட்களில்? As we are going to participate in the millennium, what kind of language we should have in these days? நம்முடைய பாஷை சுத்தமான பாஷையாக இருக்க வேண்டும். Our language should be a very pure language. செப்பனியாவின் புத்தகம் 3:9 வசனத்திலே படிக்கிறோம், அவர்கள் பாஷையை நான் சுத்தமான பாஷையாக மாற்றுவேன். In Zephaniah chapter 3 verse 9 God says and I would make the language a pure language. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற்றப்படுவேன். So then will I turn to the people a pure language. Pure language. சுத்தமான பாஷையாய் மாற்றுவேன். I turn to your people a pure language. அது அன்றைக்கு நடக்கிற காரியம் அல்ல. And it is not happening that day. இன்றைக்கு இப்பொழுதே நம்முடைய பாஷைகளை கர்த்தர் சுத்தமான பாஷையாக்குகிறார். Even now itself in the present day God is making our language a pure language. அதனால் தான் பவுல் சொல்கிறார், கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் நாவில் வரவேண்டாம். That's why apostle Paul say no corrupt communication should never proceed out of your mouth. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் இருந்தால் அதையே கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாய் பேசுங்கள். If you have any edifying words so that to bring edification to others you speak those words. நாம் சில வேளைகளிலே நம்முடைய பேச்சிலே நம்முடைய வார்த்தைகளிலே தவறி விடுகிறோம். And sometimes even we fail in our words in our language. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற தூது என்னவென்றால், 1000 வருட அரசாட்சியிலே நாம் காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய பாஷை சுத்தமான பாஷையா இருக்க வேண்டும். We have to be participating in 1000 year millennium. Even in the present world in the earth we should have a pure language. உங்களுடைய வார்த்தைகள் சுத்தமா இருக்கிறதா? Is your language is a pure language? உங்களுடைய பாஷை சுத்தமா இருக்கிறதா? Is your language is a pure language? நீங்கள் உபயோகிக்கிற வார்த்தைகள் சுத்தமா இருக்கிறதா? Is the words what you utilize is it all pure? நம்முடைய வார்த்தைகளை பற்றி சில விவரங்களை தருகிறேன். I want to give some description about the words of what we usually utter. நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டுமா? What kind of words we should have? இதயத்தின் உண்மைக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். And it must be something related to the faithfulness of the heart. யோபின் புத்தகத்திலே அதை நாம் படிக்கிறோம். யோபின் புத்தகத்திலே படிக்கிறோம். And we read it in the book of Job. வார்த்தைகள் இதயத்தின் உண்மைக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். The words must be which is related to the faithfulness truth in the heart. 19th சங்கீதத்திலே வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். Even in the Psalm 19 the word must be something pleasing to the Lord. கொலோசியர்களின் நிருபத்திலே
வார்த்தைகள் உப்பினால் சார வேண்டியதாக இருக்க வேண்டும். In Colossians, we read even the word may be seasoned with the salt. பிரசங்கியின் புத்தகத்திலே நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க வேண்டும். In the book of Ecclesiastes, our words must be very short. நீதிமொழிகளிலே நம்முடைய வார்த்தைகள் ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்டதாக இருக்க வேண்டும். And in the Proverbs, our word must be uttered at the right apt moment. முதலாம் கொரிந்தியர்களே நம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்க வேண்டும். Even in the first Corinthians inside our word must be a and a in nay to nay. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the Holy Name. ஆதியாகமத்திலே நம்முடைய வார்த்தைகள் இன்பமானவைகளாக இருக்க வேண்டும். In the book of Genesis our word must be so pleasant. ஒன்று பேதுருவிலே நம்முடைய வார்த்தைகள் ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். Even in the first Peter our word must be bringing blessing. யாக்கோபிலே நம்முடைய வார்த்தைகள் தவறாத வார்த்தைகளாக இருக்க வேண்டும். And even in the book in the epistle of James we read it must be a word without any failure. ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷன். If anyone never fail in his word he is a perfect man. உன்னுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்க வேண்டும். Your word must be always a and amen. இன்றைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு இருக்க கூடாது. Today one language one talk and another day another talk should never be found. ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். And even whatever the loss has come in the wow he is so faithful in that. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய பேச்சில் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். Even today we can find the people of God they are not faithful in their words. ஹரிச்சந்திர புராணம்னு ஒரு புராணம் இருக்கு உங்களுக்கு தெரியும் தானே. I think you know about the story of Harichandra. ஹரிச்சந்திர புராணம் அது ஒரு கதை தான் ஆனாலும் கூட அது ஒரு நல்ல கதை. And even it is only a story but it's a very nice story. அதுல அவங்க ஹரிச்சந்திரன் சொல்றானாம் பதி இளந்தனம் பெற்ற நிதி இளந்தனம் பலனை இளந்தனம் இனிய மக்குள்ள நினைக்கும் கதி இலக்கினும் கட்டுரை இலக்கிலே என்று சொல்லுகிறார். பதி இளந்தனம் எங்க வீடு போயிட்டு I lost my house. பெற்ற நிதி இளந்தனம் எல்லா வஸ்துகளும் போய்விட்டது. Even I lost all my assets and பலனை இளந்தனம் குழந்தையும் இழந்து விட்டோம். Even we lost the children. இனிய மக்குள்ள நினைக்கும் கதி இலக்கினும் ஜீவன் போனாலும் கட்டுரை இலக்கிலும் சொன்ன சொல் தவற மாட்டோம். Even if our life is taken away, what the word we have, wow, we will never change. We will never fail in that word. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வார்த்தைகளை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். Our dear children of God, you have to be careful about your words. ஏனென்றால் தேவன் கடைசி நியாய தீர்ப்பிலே மனுஷருடைய எண்ணங்களையும் மனுஷருடைய வார்த்தைகளையும் நியாயம் தீர்க்கிறார். Even in the last days, God would be judging even the thought, even the words what he uttered. எண்ணங்களையும் வார்த்தைகளையும் கிரியைகளையும் நியாயம் தீர்க்கிறாராம். And even the imagination, the words and the deeds, all the Lord God would be judging that. நம்முடைய பாஷை சுத்தமான பாஷையா இருக்க வேண்டும். Our language should be a pure language. உன்னுடைய வார்த்தைகள் சுத்தமான வார்த்தைகளா இருக்க வேண்டும். Our words must be always a pure words. கோபம் வரும்போது கெட்ட வார்த்தை பேசாதே. Even if we have angry don't use a corrupt communication. அநேகருக்குள்ளே அது ஒரு அசுத்த ஆவியாக இருக்கிறது. And now we can find it is something like evil spirit in many. திடீரென்று கோபம் வரும்போது நீ கெட்ட வார்த்தைகள் பேசாதே. When you get angry don't speak a filthy language a corrupt communication. நான் இப்பொழுது கை உயர்த்த சொல்ல மாட்டேன். நீங்கள் கோபம் வரும்போது கெட்ட வார்த்தைகள் உபயோகிக்கிறவர்கள் அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். நீங்கள் உங்களை இப்பொழுது தாழ்த்துங்கள். Now if you have that kind of filthy language the Lord God will going to deliver you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the Holy Name. அவர்களுக்காக ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கெட்ட வார்த்தை சிலர் உபயோகிக்கிறார்கள். கோபம் வரும்போது நல்லா இருக்கும்போது நல்ல வார்த்தைகள் கோபம் வரும்போது ஏதோ தப்பி தவறி கெட்ட வார்த்தைகள் வந்துருது. But now not in the ordinary mood when they are having angry mood accidentally some kind of filthy language proceed out of the mouth. நீங்கள் அதையும் கூட மனஸ்தாபப்படவேன் அந்த காரியத்துக்காக. You must have a remorse and penitent for that. ஏனென்றால் ஆயிரம் வருட சாட்சியிலே கெட்ட வார்த்தை பேசுகிறவன் ஒருவனும் இருக்க மாட்டான். Even in the millennium whoever speaks in the filthy language you would never be found in that place. அவர்களுக்காக அப்படிப்பட்டவர்களுக்காக ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us praise God. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. அடுத்ததாக
இந்த 1000 வருட அரசாட்சியிலே நாம் ராஜாக்களா இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அங்கே ஒரு பதவி வகிப்பு, நமக்கு எல்லாருக்கும் தேவன் பதவி கொடுக்கிறார். அது எதன் அடிப்படையில் இருக்கும் தெரியுமா? And even in the millennium, God will be a designation and status. On what basis it would be, you know? கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். And whoever that is faithful in the least, and God would be a ruler above many things. இயேசு சொன்ன உவமையிலும் கூட ஒருவனை 10 பட்டணத்துக்கு அதிகாரியாக வைக்கிறார், ஒருவனை 5 பட்டணத்துக்கு அதிகாரியாக வைக்கிறார். And even God, Jesus Christ, what he told in the parable, he making a ruler for 10 cities, a ruler over 5 cities. உனக்கு தந்த உத்தரவாதங்களில் நீ உண்மையாக இருந்தால் அந்த உண்மைக்கு தக்கபடிதான் உனக்கு தேவன் ஒரு பதவியை தருவார். And even whatever the responsibility that is given, if you are faithful according to the faithfulness, God would be giving the designation in the millennium. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the Holy Name. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கொஞ்சத்துக்கு உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் தேவன் உன்னை அதிகாரியாக்குவார். If you are faithful in the least thing, and God would be making you a ruler over many things. அது இந்த பூமியிலும் அப்படித்தான். வரப்போகிற 1000 வருட அரசாட்சியிலும் உனக்கு கிடைக்க போகிற பதவி உன்னுடைய உண்மைக்கு தக்கதாய் தான் இருக்கும். Even on the present earth, even the millennium, all the designation will all depend upon the faithfulness. சத்தராத்திலே யஸ் பீப்பல் நீ ஃபேர் லீஸ் பிகஸ் சத்தராத்திலே கஷியலபா எனக்கு முன்பு நடந்து கொண்டு உத்தமனாய் இரு, அப்பொழுது நான் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். You just walk before me in a pride, I will make you a ruler over many. கொஞ்சத்திலே உண்மையாயிரு. You just be faithful in the least thing. உன்னிடத்தில் கர்த்தர் தந்திருக்கிற கொஞ்சத்தில் உண்மையாயிரு. Whatever God had given you, faithful in the least thing. அப்பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய பதவியை தருவார். Then God would give a great designation and status. இனி இந்த 1000 வருட அரசாட்சியின் தன்மை எப்படி இருக்கும்? And then what would be that quality of that millennium? ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ஆளுகை செய்தால் அந்த ஆளுகை அவர்களுடைய தன்மையில் இருக்கும். If a communist rule, their rule, it will be only on their principles. அதுபோல யார் ஆளுகை செய்கிறார்களோ அவர்களுடைய அந்த அவர்களுக்கு சில கொள்கை உண்டு, அந்த கொள்கையின்படிதான் அந்த ஆட்சி அமையும். And whoever govern a rule according to the principle, it will be ruled. ஆனால் 1000 வருட அரசாட்சியின் தன்மை எப்படி இருக்கும்? What would be the character or the quality of the thousand year millennium? என்னுடைய அபிப்பிராயத்தை நான் சொல்கிறேன். I want to tell my opinion. இயேசு ஒலிவமலை பிரசங்கத்திலே சொன்னாரே கருத்துக்கள் இந்த அடிப்படையில் தான், இந்த தன்மையில் தான் அந்த ஆட்சி காணப்படும். What Jesus Christ was telling on the Mount of Olives, it would be only on that basis. அந்த வார்த்தைகளை கொஞ்சம் வாசிப்போமா? மகாத்மா காந்தி கூட அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்குமா? Even let us turn to that, to Matthew. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயுவின் சுவிசேஷம் 5 அதிகாரம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. சொல்லப்பட்டிருக்கிற இந்த தன்மைகள் தான் அந்த நாட்களிலே வெளிப்படையாய் காணலாம். If whatever mentioned here in Matthew 5th chapter, on those things will be evidently seen in the millennium. Avile elimai and having poor in the spirit, irakkam, having that merciful spirit, irudhayathil sutham, having purity in the heart, saanda gunam, having the meekness, neethi and righteousness, samadhanam, peaceful. Appa ange irukkira ellar melai idha velippadaiya kaanalam. And all these things we can see evidently. Karanam indha kolgai Yesu Kristuvin kolgai. Because this principle is the principle of the Lord Jesus Christ. Mahatma Gandhi kuda thanudaiya suyasaridhayile idai ezhuthi irukkar. Even Mahatma Gandhi, while he was writing his autobiography, he was writing this. Avar ezhuthugirar aadiyagamathai padithaaram, aadiyagamathai padikkumbodhu avarku thookam vandhuvittadha. And he was writing, while he was reading the Genesis, he felt sleepy. Mahatma Gandhi ezhuthugirar the autobiography of M.K. Gandhi. அந்த புத்தகத்தில் அவரே எழுதுகிறார்,
ஆதியாகமத்தை படிக்கும்போது எனக்கு தூக்கம் வந்துருச்சு. And even while he was writing the autobiography, while he was reading the book of Genesis, he felt too sleepy. உபாகம புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு வெறுப்பா இருந்தது. While he was reading the book of Deuteronomy, it was so detestable. ஆனால் இயேசுவின் மலை பிரசங்கத்தை வாசித்தபோது நான் தொடப்பட்டேன். But while I was reading the Sermon on the Mount, I was greatly touched by that sermon. இது இயேசுவின் கொள்கை. It is the principle of the Lord Jesus Christ. ஆவிலே எளிமை. And having poor in the spirit. ஆறுதல். And having a சாந்த குணம். And meekness. நீதி. And peace. இரக்கம். And mercy. சமாதானம். Peace. இருதயத்தில் சுத்தம். And purity in the heart. இதெல்லாம் அந்த ஆளுகையின் போது ஒவ்வொருவரிலும் வெளிப்படையாய் காணலாம். And all these kind of righteousness in the millennium, you can see it evidently. ஆகையால் இந்த நாட்களிலேயே இப்படிப்பட்ட தன்மைகளை நம்முடைய ஜீவியத்திலே நாம் அனுபவத்துக்கு கொண்டு வர வேண்டும். Even in the present day, we have to bring all these kind of principle as our practical life. உதாரணமாக ஒன்றை சொல்கிறேன். But I want to tell as an example. நாலாம் வசனத்திலே துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். And it is said in the fourth verse, blessed are they that mourn, for they shall be comforted. இந்த பூமியிலே உனக்கு சில துயரங்கள் வரும்போது நீ இப்பொழுது ஆறுதல் அடைந்தால் ஆயிரம் வருட அரசாட்சியிலே நீ ஆறுதலோடு காணப்படுவாய். Even if you have a mourning, a sorrowful incident, when you are comforted, even in the millennium will be comforted. துயரத்தில் ஆறுதல் தருகிறவர் இயேசு. Even in the midst of sorrowfulness, God, Jesus, is able to give a comforting, consoling life. திடீரென்று ஒரு அம்மா இறந்துட்டாங்க. All of a sudden, one mother died. நிறைய பேர் கூடிட்டாங்க அடக்காரணத்தில். How many have gathered for that funeral service? கலர் தோட்டத்தில் பெரிய கூட்டம். In the graveyard, there was a great gathering. அடக்காரணம் முடிந்தது. And even the funeral service was, the burial service was over. எல்லாரும் போய் விட்டார்கள். All left back. அவங்க மகன், ஒரு மகன் மட்டும் அழுது 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 அந்த கல்லறையில் இருந்து அம்மா அம்மா என்று சொல்லி அந்த கல்லறையை பார்த்து அழுது கொண்டே இருந்தான். But all had left the graveyard, but only his son was standing in that graveyard and was crying, mother, mother, mother. எல்லாரும் போய் விட்டார்கள். All had left that graveyard. The pastor அங்க இருந்தார். Even the pastor was found at the place. Pastor அந்த பையனுடைய தோள்ல கை போட்டார். And the pastor put his hand upon the shoulder of that boy. அவர் சொன்னார், தம்பி, இந்த கல்லறையை நீ பார்க்கும் வரைக்கும் உனக்கு ஆறுதல் வராது. ஓ இயேசுவை பார், உனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று சொன்னார். As long as you just live into this grave, you will never have a consolation. But you look the face of Jesus, you will get the consolation. அந்த வார்த்தையிலிருந்து அந்த பையன் ஆறுதல் அடைந்து விட்டான். With that word, that boy was comforted. இனி நான் என்னுடைய அம்மாவை நினைக்க மாட்டேன். Hereafter, I'm not going to remember, think about my mother. என் இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். I will just behold and look at the face of Jesus Christ. இயேசுவை நோக்கி பார்த்தால் உனக்கு ஆறுதல் கிடைக்கும். If you look the face of the Lord Jesus Christ, you will get a comfort and consolation. அவர்தான் சொல்கிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். And he himself say, blessed are they that mourn, for they shall be comforted. ஆயிரம் வருட அரசாட்சியிலே ஆறுதல் இல்லாத மனுஷனே இல்லை. But in the millennium, there won't be no person without having the consolation. அத நான் கீழே சொல்லுகிறேன். But I want to tell it in the below. அந்த நாட்களில் இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க பாருங்க. What kind of people will be found in the time of the millennium? இன்னும் சில அனுபவங்களை சொல்லுகிறேன். I want to tell still more some experiences. அந்த நாட்களில் செருடர், குருடர், சப்பாணிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. And in those days, ஒரு மனுஷன் கூட செவுடனாகவோ குருடனாகவோ சப்பானியாகவோ இருக்க மாட்டார். எல்லாருக்கும் சுகம். And nobody will be blind, nobody will be deaf, nobody will be lame, all will be have a good healthy body. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. Even Isaiah 35th chapter verse 5 is saying this way. செவிடர் கேட்பார்கள். And even they were deaf will be குருடர் பார்வை அடைவார்கள். Even the blind will be able to see. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஏசாயா 29ஆம் அதிகாரத்திலும் கூட நாம் படிக்கலாம். And we've been in the Isaiah chapter 29, we can read about that. நீங்கள் போய் படித்துக் கொள்ளுங்கள். You just go back to your home and you read about that. குருடர் பார்வை அடைவார்கள். Even the blind will get the sight. சப்பாணிகள் நடப்பார்கள். Even the lame will be able to walk. முடவன் எப்படி நடப்பானா? How the lame would be walking. முடவன் எப்படி நடப்பான்? What a way the lame would be walking. முடவன் மானை போல் And he will be just leaping like a hart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. முடவன் மானை போல் குதிப்பான். And he will be leaping like the hart. அந்த நாட்களிலே ஒரு முடவனோ ஒரு செவிடனோ
ஒரு குருடனோ இல்லை, எல்லாருக்கும் கர்த்தர் சுகப்படுத்திறார். And there would be no blind man, no deaf, no lame. God had give a complete healing to that all. இந்த வசனம் அன்றைக்கு நிறைவேறுகிற ஒரு சத்தியமாக இருந்தால் இன்றைக்கும் அது நிறைவேறும். காரணம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். If that is happening in the millennium, even now, this is going to happen because our Jesus is the same yesterday, today, forever. அவர் அன்றைக்கெல்லாம் செய்ய போகுது, இன்றைக்கே உனக்கு அந்த சுகத்தை தருகிறார். Not only he going to do in those millennium, now itself he going to do for you. நீ விசுவாசித்தால் அவர் உன்னை சௌக்கியமாக்குற தேவன். If you believe, he the Lord is able to bring about a healing upon you. ஆயிரம் வருட சாட்சியிலே குருடர்கள் இல்லை, சப்பாணிகள் இல்லை, எல்லாரும் சுகமடைந்து விடுவார்கள். In the millennium there is no blind, no deaf, no lame, all will be healed the person. அது மட்டுமல்ல, ஆயிரம் வருட அரசாட்சியிலே அநாதைகள் இல்லை. Even in the millennium there won't be no orphans. அநாதைகள் இல்லை. There is no orphans at all. Orphanage கிடையாது, அநாதை இல்லங்கள் கிடையாது. No orphanage at all. இப்போ இந்த உலகத்துல எவ்வளவு orphanages இருக்கு. We can find orphanages all over the places in the world. ஆனால் ஆயிரம் வருட அரசாட்சியின் போது அநாதைகள் இல்லை. In the millennium there won't be no orphans. ஒருவன் அநாதை என்று எண்ணப்படுவதே இல்லை. And nobody will be counted as orphans. மீகா 4 அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். We read in the book of Micah the 4th chapter. 6 7 வசனங்களிலே. And the 6 and 7 verses. தள்ளப்பட்டவர்கள் இல்லை. And there is no rejected person. தாய் அநாதைகள் இல்லை. There is no orphans. தேவன் அவர்களை சேர்த்துக் கொள்கிறார். And God would be accepting and gathering them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the Holy Name. நான் ஒரு அநாதை என்கிற எண்ணம் யாருக்கும் இருக்காது. Nobody will have the thought and understanding they are orphan. தள்ளப்பட்டவர்களை, அநாதைகளை கர்த்தர் சேர்த்துக் கொள்கிறவராக இருக்கிறார். Whoever be rejected and orphan, God is able to receive them all. நான் ஒரு சரித்திரம் சொன்னேனே. But I'll tell a story. ஒரு இடத்துல இது போல ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. One day a meeting was going in this way. கூட்டம் முடிந்த உடனே ஒரு சின்ன பையன் வந்து கதறி கதறி அழுகிறான். And when the meeting was over, a little boy, a little lad came and he started sobbing. பாஸ்டரை கையை பிடித்து கொண்டான். And he was catching hold of the hand of the pastor. விடமாட்டேன், விடமாட்டேன் என்று சொல்கிறான். And he was saying, I'm never going to leave your hand. அழுகிறான். And he was crying, crying. என்ன என்று கேட்டார். And he asked him what the matter was. அன்றைக்கு உள்ள பிரசங்கம், இயேசு உன்னை நேசிக்கிறார், உன் தாயை விட இயேசு உன்னை நேசிக்கிறார். And that theme of the sermon, God is loving than the mother. இந்த வார்த்தை இந்த பையனை தொட்டு விட்டது. That word has touched that boy. அழுகிறான். என்னப்பா விஷயம் சொல்லு, என்ன விஷயம் சொல்லு என்று கேட்டார். And he was crying and weeping and weeping, asked what is the matter. அப்பொழுது அவன் சொன்னான், எனக்கு இன்றைக்கு பர்த்டே, இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாள், ஆனால் ஒவ்வொரு பிறந்த நாளும் எனக்கு துக்க நாளாகவே இருக்கிறது. காரணம், நான் பிறந்த சில மணி நேரத்திலேயே எங்க அம்மா மரிச்சிட்டாங்க. Today is my birthday. Every birthday is a sorrowful day. The moment I born in the world, my mother passed away. துக்கம் என் இதயத்தை நிரப்பி இருக்கிறது. Even the sorrowfulness I have filled my heart. நான் ஜீவிப்பதை விட மரித்தால் நல்லது என்று நினைத்தேன். Even I thought it would be better to die than to live. இன்றைக்கு நீங்கள் பேசும்போது இயேசு நேசிக்கிறார், தாயை விட நேசிக்கிறார் என்று சொன்னபோது அந்த வார்த்தை என் இதயத்தை மாற்றி விட்டது. எனக்கு இப்பொழுது துக்கம் இல்லை, இயேசு என்னுடைய தாயை விட அதிகமாக என்னை நேசிக்கிறார், நான் அநாதை அல்ல. When you sermonize that Jesus is loving, that Jesus is loving that the mother, that word that touched me, I'm no longer a hopper and a rejecter. அன்பிலனு தினம் அடியவர் நீதிட அன்னிலட திருமாலிலும் அன்பிலனு தினம் அடியவர் நீதிட அன்னிலட திருமாலிலும் ஐயோ எனக்காக யாரும் இல்லை என்று நீ நினைக்காதே. Don't think there is nobody for you.
உனக்காக இயேசு இருக்கிறார். But Jesus is for you. நீ தள்ளப்பட்டவன் அல்ல. You are not a rejected man. நீ தள்ளப்பட்டவன் அல்ல. You are not a rejected person. உன்னை சேர்த்துக் கொள்கிற இயேசு இருக்கிறார். And there is Jesus to accept you. எல்லாரும் கை தட்டி பாடுவோம். அன்பில்லை நூதிகம் அடியவனில்லை தீட அன்பினடத்திடும் ஆண்டிதிலம் அன்பு அனூதிகம் அடியவனில்லை தீட அன்பினடத்திடும் ஆண்டிதிலும் அனோதியும் அன்பமுதீரே And he is a warner even to the orphans. அப்படிப்பட்ட feelings இருக்க கூடாது. You should never have that kind of feeling. எனக்கு யாரும் இல்ல. I have nobody. எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. Everybody have rejected and abandoned me. யாரும் இல்ல. எனக்கு ஆறுதல் யாரும் இல்ல. I have nobody to console me. அந்த வார்த்தையே இனி உன் வாயில் வரவேண்டாம். Let not that word proceed out of your mouth. My Jesus is always to accept me. அந்த விசுவாசம் இருந்தால் தான் ஆயிரம் வருட அரசாட்சியில் இருக்க முடியும். Only when you have that faith, you can be found in the millennium. அடுத்ததாக Nextly, ஆயிரம் வருட அரசாட்சியிலே in the millennium, மனுஷருடைய அடிக்காயங்கள் கட்டப்பட்டிருக்கும். Even all the deep wounds would be bound and it will be dressed. இது It is something that is said about the Jewish people. And Isaiah 30:26. And even that kind of deep wound, God is able to dress it. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழு மடங்கு அதிகமாக இருக்கும். Moreover, the light of the moon shall be the light of the sun. The light of the sun shall be sevenfold. And the light of the 7 days in the day that the Lord bindeth up the breach of his people and healeth the stroke of their wound. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning for that? இருதயத்தின் அடிக்காயம் கட்டப்படுவது என்றால் என்ன? And what is the stroke of the heart wound will be bound and healed. நம்மை பற்றி படிப்போம். இது எழுத்தின்படி யூதருடைய அடிக்காயம் கட்டப்படுகிற அனுபவம். And it is the stroke of the wound of the Jewish people literally being healed. உன்னுடைய இருதயத்தின் அடிக்காயம் எது அதை கர்த்தர் குணமாக்குகிறார். Whatever that is the breach of the wound, the stroke of the wound, God is able to bind it. உன் இருதயத்தை காயப்படுத்துகிற காரியம் எது? What is the thing that's wounding your heart? நீ வெளியே நல்ல டிப் டாப் இருக்கற. Sometimes he may be dressed like a tip top man. நீ வெளியே போகும்போது நல்ல பேண்ட் கோட் கோட் நல்ல டை எல்லாம் போட்டு நல்ல டிப் டாப்பா போற. ஆனால் உன் இருதயத்தை ஒன்று காயப்படுத்தி கொண்டிருக்கிறார். But you are able to go with all kind of suits and tie, but something had already wounded your heart. ஏதோ ஒரு காரியம் உன் இருதயத்தை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது. But anything, something is continuously wounding your heart. அந்த காரியத்தை அந்த காயத்தை கர்த்தர் கட்டுகிறார். Even that kind of wound, God is able to bind that. இந்த நாட்களிலேயே கர்த்தர் அதை செய்கிறார். Even today, God is able to do that. இந்த வசனம் யூதரை பற்றிய வசனம். This word is only pertaining to the Jewish people. ஆனால் அதை இன்றைக்கு நமக்குள்ளே அதை செய்கிறார். Even today, God want to do it for our sake. சகோதரனே சகோதரியே. Oh, brothers and sisters. உன் இருதயத்தின் காயம் என்ன? What is the wound of your heart? ஏதோ ஒரு விஷயம் உன் இருதயத்தை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது. Some matter is continuously going on wounding your heart. உன் இருதயத்தை புண்படுத்தி கொண்டே இருக்கிறது. Something going on wounding your heart. தேவ சமூகத்தில் நீ சொல்லு. You just stand in the presence of God, you tell. தேவ சமூகத்தில் நீ சொல்லு. You just acknowledge in the presence of God. உன் இருதயத்தை காயப்படுத்துகிற காரியம் என்ன? What is the matter that is wounding your heart? உன் சரீரத்தில் ஒரு காயம் இருந்தால்
அந்த காயத்தை மனுஷர்கள் வெளியே பார்ப்பார்கள். If you have a wound in the body, even man would be able to see evidently, obviously. ஆனால் உன் இதயத்தில் ஒரு காயம் இருந்தால் எந்த மனுஷனும் அதை பார்க்க முடியாது. If you have a wound in the heart, no man can able to see that. அப்படி ஏதாவது காயங்கள் உங்கள் இதயத்தில் இருக்கிறதா? Do you have any kind of wound in your heart? கர்த்தர் உன் காயத்தை கட்டுகிறார். But the Lord God is binding your wound. இதயத்துக்குள்ளே நம்மை புண்படுத்துகிற ஒரு காரியமே இருக்காது. And no matter would be found in those days which is wounding our heart. இந்த காரியத்தை விசுவாசிக்கிறவங்க உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. Whoever believe that, you definitely lift up your hand. நீ வெளியே போனாலும், even though you go, நீ ஆபீஸ் போனாலும், even though you go to the office, நீ சர்ச்சுக்கு வந்தாலும், ஃபெய்தோவுக்கு வந்தாலும், even you come for the church in the faithful, உன் இதயத்தை ஒரு காரியம் காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. Some matter going on wounding your heart. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்குற நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம் போலவும் சூரியனின் வெளிச்சம் ஏழு மடங்கும் அதிகமாய் மாறும். When the Lord God binded the breach of the people and healed the stroke of the wound, the light of the moon shall be the light of the sun, and the light of the sun shall be sevenfold, the light of the seventh day, the day. இப்ப பாருங்க, அங்க அடிக்காயம் இதயத்தின் அடிக்காயம் குணமாக்கப்படும் போது வெளிச்சம் அதிகமாகிறது. When God is healing that the wound of the wound, deep wound, there is a great light is emanating. சந்திரன் சூரியனை போல மாறுமா? Even the moon will be turned to be like a sun. சூரியன் ஏழு மடங்கு பிரகாசமா இருக்குமா? Even the sun will be giving brightness sevenfold. அப்ப அந்த அடிக்காயம் குணமாக்கப்படும் போது வெளிச்சம் அதிகமாகிறது. When the stroke of the wound is healed, even the brightness is also increased. கர்த்தர் உன்னை எடுத்து பிரகாசிப்பிக்க விரும்புகிறார். ஆனால் உன்னுடைய அடிக்காயம் தான் உன் வெளிச்சம் தடையாக உன் வெளிச்சத்துக்கு தடையாக இருக்கிறது. God want to take you and want to brighten you, but only the stroke of the wound that found in the depth of the heart is preventing that. உன்னுடைய இதயத்தின் அடிக்காயம் குணமாகும் போது நீ அதிகம் அதிகமாய் பிரகாசிப்பாய். When you are deep wound, with secret wound heal, you will be brighter and brighter, more and more. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. உன்னுடைய குடும்பம் ஒரு பிரகாசிக்கிற குடும்பமாய் மாறும். Even your family will be an illuminated, brightened family. ஜீவியம் ஒரு பிரகாசிக்கிற ஜீவியமாய் மாறும். Even your life will be a shining life. ஆனா இப்ப பிரகாசம் இல்ல, காரணம் என்ன? Why you don't have a shining brightness? உன்னுடைய இதயத்துக்குள்ளே ஒரு காயம். The inner depth of the heart, you have a wound. அதனால பிரகாசிக்க முடியல. But you are not able to illuminate, you are not able to give a brightness. கர்த்தர் இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார். The Lord God is giving a promise. நான் உன்னுடைய இதயத்தின் அடிக்காயத்தை குணமாக்குகிறேன். I am the Lord is able to heal you, the stroke of the wound the found in the depth of the heart. அப்பொழுது சபையிலே ஒரு பெரிய பிரகாசமாய் நீ மாறுவாய். Then in the church you can be made as a great bright and illuminated person. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அடுத்ததாக, nextly, இந்த 1000 வருட அரசாட்சியிலே கர்த்தரை அறிகிற அறிவு அதிகமாக இருக்குமா? In the millennium the knowledge of the Lord would be much increased. யாவருக்கும் கர்த்தரை குறித்துல அறிவு அதிகமாக இருக்கும். And all will have a good knowledge about the Lord. ஏசாயா 11 அதிகாரம் 9 வசனம் அதை சொல்லுகிறது. Even the Isaiah chapter 11 verse 9 says, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல, as even the sea is filled with the water, பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். Even the earth will be full of the knowledge of the Lord. அதனால உண்டான பலாபலன் என்ன? What would be the reward? இந்த கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறபடியால் எந்த பகையும் இல்லை. As this millennium the earth is filled with the knowledge of the Lord, there is no animosity. சமாதானம். All peaceful. பகை இல்லை. No animosity, enmity. பழி வாங்குதல் இல்லை. And no retaliation. ஒரு சமாதானமான ஜீவியம். And a peaceful life all over. அப்ப நமக்குள்ளே பகை வரும்போது, whenever we have this kind of enmity or animosity, சமாதானம் இல்லாமல் போகும்போது, when we lose peace, அதனுடைய மூல காரணம் நமக்கு கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் குறைந்திருக்கிறோம். The main radical lacking is what we have the knowledge of the Lord is decreased. நீங்கள் எத்தனை பேர் சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணுகிறீர்கள்? How many of you are able to do a peaceful life? சிங்கமும் பசுவும் ஒன்றாய் இருக்கும். And even the lion and cow, they will both together will be grazing. சிங்கமும் பசுவும் ஒண்ணா இருக்கறத விடுங்க, மாமியாரும் மருமகளுமே ஒண்ணா இருக்க முடியல.
Not only cow and the lion, now even the mother-in-law, the daughter-in-law, they're not able to live together. And even the mother-in-law, when you see the daughter-in-law, she's roaring like a lion. Even looking into the daughter-in-law, the mother-in-law, and she's roaring like a lion. And even in the millennium, even the lion and the cow, they all live together. Are you able to live peacefully with all others? If you are not able to live peacefully, knowing the Lord, that knowledge of the Lord has been decreased. And when you know about the Lord more and more, and you are able to do a peaceful life. And all through those places, there is nobody there to do evil. Even the knowledge of the Lord, they will never have the mind to do evil. When you have the knowledge of the Lord, you will never have a notion, thought to do evil. Pray to the holy name. Nextly, Sakkanda Karanum. கொடியவனும் இல்லையா பரியாசம் பண்ணுறவன் there is no marker his corners will be found in the place ஆயிரம் வருட அரசாட்சியிலே சக்கந்தக்காரனும் கொடியவனும் இல்லை and even in the millennium there won't be no scorners or mark will never be found in those place ஏசாயா 29 ஆம் அதிகாரம் 20 21 வசனங்களை அதை சொல்லுகிறது and even Isaiah 29 verses 20 and 21 say about it சக்கந்தக்காரன் இல்லை And there is no mockers. கொடியவர்கள் இல்லை. Even no violent man is found in the place. அதாவது பரியாசம் பண்ணுகிறவர்கள் இல்லை. And there is no mockers at all. இந்த பரியாசம் என்பது ஒரு பொல்லாத சுபாவம். Even the mockery, that spirit of mockery, it is an evil spirit. அதாவது மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற தன்மை. It is a matter of always low estimating others. இந்த பிரதரை பார்த்த உடனே எனக்கு தெரியாதா அற்புமா எண்ணுகிற சுபாவம் and even when you see another person I know him in such a way through faces நான் இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் கேட்கிறேன் யாரையாகிலும் நீங்கள் ஏதாகிலும் சந்தர்ப்பத்திலே அற்புமாய் எண்ணியிருக்கிறீர்களா even I want to ask you even in any circumstances have you ever low estimated others அப்படி என்றால் நீங்கள் சக்கந்தக்காரர்கள் then you are a mocker ஆனால் ஆயிரம் வருட சாட்சியிலே சக்கந்தக்காரன் இல்லை in the thousand years millennium there is no scorners there is no this kind of mockers உங்களை பார்க்கிலும் மற்றவர்களை மேன்மையானவர்களாய் எண்ணுங்கள் you have to count everyone higher than you கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் pray to the holy name அது ஒரு நல்ல சுபாவம் it is a good nice character மற்றவர்களை உங்களிலும் மேன்மையானவர்களாய் எண்ணுங்கள் and you have to count all others better than you மற்றவர்களுக்கு கனம் கொடுங்கள் you must give honor to others கனம் பண்ண ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் you must always ready to honor each other கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் pray to the holy name அது மட்டுமல்ல கொடியவன் இல்லை and there is no evil violent man கொடுமையே இல்லை there will be no violence at all கடைசி நாட்கள் கொடிய நாட்கள் என்று தான் வாசிக்கிறோம் we read in the last days will be a perilous days கடைசி நாட்களிலே கொடுமை காணப்படுமா even in the last day there will be violence இந்த கொடுமை என்பது எதனால் வருகிறது why we have all kind of violence இருதய கடினத்தினால் it's all because of the hardness of heart ஒருால் ஒருால கொலை பண்ணிரானாய் அதனால எதனால பண்றான் why a man is murdering another man அந்த கொலை பண்றவனுடைய இருதயம் கடினமாக இருக்கிறது because the murderer is having such kind of hard heart ஆகையால் கொடுமையானவன் இல்லாமல் போக வேண்டும் என்றால் இருதய கடினங்கள் மாற்றப்பட வேண்டும் if a man not to be a violent man all their hard and heart will be removed ஒரு நாள் கர்த்தர் என்னோடு பேசின காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் I want to tell about the man of what God was speaking with me one day ஒரு நாள் கர்த்தர் என்னோடு நேரடியாக ஒரு சத்தத்திலே பேசினார் one day God was directly talking with in a sound இந்த கொடுமையானவர்களுக்காக இருதய கடினமா இருக்கிறவர்களுக்காக நீ என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கேட்டார் and God asked me what you are going to do the people who are very hard hearted and violent people எனக்கு ஒன்றும் பதில் சொல்ல தெரியவில்லை I don't know what to answer him கர்த்தர் சொன்னார் but the Lord replied me இருதய கடினம் உள்ளவர்களுக்காக இருதயம் நொறுங்கி ஜெபம் பண்ணு for the hard hearted people you just
you break your heart and pray. அதுதான் ஒரே வழி. That is the only way. இருதய கடினமுள்ளவர்களை மாற்றும்படி இருதயம் நொறுங்கி ஜெபிக்கிறவர்கள் தேவை. Only to change the hard-hearted people, we have to break our heart and to pray. சபையிலே ஒரு கூட்டம் ஜனங்கள் இருதயம் நொறுங்கி ஜெபிக்கிறவர்களாய் மாறினால் If you are one group of people found in the change, breaking the heart, even all hard-hearted people would be changed. And when a man was blue metal, he was just breaking the blue metal. And even the people who are breaking the blue medals, usually they will be standing in the kneel, they will be breaking that. One preacher was going through that way. And he was just watching how he was breaking that stone. And I am watching, I am not able to even break the heart of the hearted people very easily, but able to break this hard rock. ஒரு வார்த்தை அப்படி ஜோக்கா சொன்னா நீங்க முழங்கால இருந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னா. But that the laborer told jokingly, you just stand on the knees, you do that, you will able to break it. முழங்கால இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. And you just stand on your knee. இந்த ஜல்லியை உடைக்கும்படி நான் முழங்கால இருப்பது போல நீங்கள் தேவ சமூகத்தில் முழங்காலில் இருந்தால் கடின இருதயங்களை உடைக்க முடியும். And so I am standing on the knee and breaking this rock. If you stand on the knee, you can break the hard-hearted people. கடின இருதயமுள்ள புருஷர்களை மனைவிமாரே நீங்கள் உள்ளங்கால் என்று ஜெபித்தால் உடைந்த இருதயத்தோடு ஜெபித்தால் அவர்கள் உள்ளங்களை உடைக்கலாம். Oh, if you are hard-hearted husband, oh wife, if you stand on the knee and pray, you can break that hard-hearted people. கடின இருதயமுள்ள எஜமான்களை முழங்கால் நின்று உடைந்த இருதயத்தோடு ஜெபமணியால் உடைக்கலாம். Even the hard-hearted master, when you stand on the knee, when you pray, you can break that hard-heartedness. ஆகையால் கடின இருதயங்களை உடைக்கும்படி உடைந்த இருதயத்தோடு ஜெபிக்கிறவர்கள் தேவை. எத்தனை பேர் ஜெபிக்க வருவீங்க? Only to break the hard-hearted people, we need a broken-hearted people. இன்று முதல் உடைந்த இருதயத்தோடு ஜெபிப்போமாக. And from this day, let us pray with a broken heart. அப்பொழுது கொடுமையை மாற்றலாம். Then we can change the violence. மனுஷருடைய இருதய கடினங்கள் எந்த அளவுக்கும் கொடுமை செய்ய துணிந்திருக்கிறது. How the hard-hearted man, how it is so daring to do violence. கர்த்தர் நமக்கு ஒரு நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தருவாராக. God let not give you that kind of bruise and broken heart. கடைசியாக finally ஆயிரமர அரசாட்சியிலே யாருக்கும் வெட்கம் இல்லை. In the millennium, there won't be no shameful persons, no shame at all. Isaiah 29:22. Amen. Therefore, thus saith the Lord, who redeemed Abraham concerning the house of Jacob, Jacob shall not now be ashamed, neither shall his face now wax pale. இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. Now Jacob shall not now be ashamed. இனி அவன் முகம் செத்து போவதில்லை. Neither shall his face now wax pale. எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உன் முகம் செத்து போன சந்தர்ப்பங்களை இப்பொழுது நினைத்து பார். You just remember in many moments, in many circumstances, how your face were like a failed face. நீ வெட்கப்பட்ட போது உன் முகம் செத்து போனது. When you felt shameful, your face has become a pale face. ஆனால் ஆயிரம் வருட அரசாட்சியில் ஒரு மனுஷரும் வெட்கப்படுகிறவர்களோ முகம் செத்து போகிறவர்களோ இருக்க மாட்டார்கள். But in the millennium, nobody will be feeling shameful and will never have the pale faces. அந்த காரியத்தை கர்த்தர் இப்பொழுது நமக்கு செய்கிறார். Now it's that God is doing that. நீ வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விட மாட்டார். God will never allow you to see the shame in our life. உன் முகம் செத்து போக ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். God will never allow your face to be made as a pale face. எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you that believe these words? கர்த்தரை நம்புகிறவருடைய முகங்கள் வெட்கப்படுவதில்லை. And whoever that believe God, they will never be put to shame. அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. As they looked upon his face, they were all the light and they will never put to shame. உங்கள் ஜீவியத்திலே ஏதாவது வெட்கப்படக்கூடிய காரியங்கள் இருந்தால் கர்த்தர் அதை மாற்றுகிறார். If you have any shameful thing, God is the Lord is able to change that. இதோ ஒரு ராஜா நீதியாய் அரசாளுவார். Oh, here is a king. He will reign righteously. ஆயிரம் வருட அரசாட்சியிலே ஆளுகை செய்ய போகிற இயேசு
இன்றைக்கு நம்முடைய இருதயத்திற்குள்ளே ராஜாவாக இருக்கிறார். And as the Lord going to rule in the millennium, the same God Jesus is a king in our heart. கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையோடு உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கிறார். And even the Lord God with all glory is able to dwell in our hearts. அவர் இன்றைக்கு நான் சொன்னதான ஒவ்வொரு தன்மைகளையும் உங்களுக்குள்ளே உனக்குள்ளே உருவாக்க வல்லவர். And whatever I just said, he is so capable to create in you. அவர் உனக்குள் இருந்தால் நிச்சயமாய் உன் வாழ்க்கை விசேஷமாகும். If you the Lord God who found in you, a life will be made so special. உன் குடும்பம் விசேஷமாகும். Your family will be made so special. கர்த்தரும் பாஷையை சுத்தமாக்குகிறார். Even God is making your language pure language. இனிமேல் அனாவசியமான காரியத்தை பேச மாட்டாய். You will never speak unwanted words. கர்த்தருடைய உண்மைக்கு தக்கபடி உன்னை உயர்த்த போகிறார். According to your faithfulness and sincerity, God going to exalt you. கிறிஸ்துவின் குணாதிசயங்களை உனக்கு தர போகிறார். God going to give the divine nature of the Lord Jesus Christ. இதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். You ever say I believe that, look unto that God Jesus. உங்களுடைய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். You just close your eyes and look unto that God. கர்த்தாவே, நீர் ஆயிரம் வருட அரசாட்சியில் ஆளுகை செய்யும் போது, O Lord, if thou the Lord ruling in the millennium, நானும் உம்மோடு ராஜாவாய் இருக்க விரும்புகிறேன். Lord, I want to be a king along with you. என்னை உம்மை போல் மாற்றும். Lord, change me like thee. Now the Lord God going to touch you. கர்த்தரை நோக்கி ஒரு நிமிஷம் ஜெபியுங்கள். And just you 1 minute you pray to God. அப்பா என்று கூப்பிடுங்கள். You call him Father. உரத்த சத்தமாய் ஜெபியுங்கள். You just loudly you pray. என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். You say Lord change me. என் சுபாவத்தை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். Oh Lord change my nature and character. நான் உம்மோடு ஆளுகை செய்ய விரும்புகிறேன். Lord I want to rule reign along with you. என்னை இப்பொழுது குணமாக்கும். Now it's a Lord God heal me. அன்றைக்கு குணமாக்குகிற கர்த்தர் இன்றைக்கு உன்னை குணமாக்குகிறார். The Lord the healer and those days going to heal even now. உனக்கு காது கேட்கவில்லை. You are not able to hear. இப்பொழுது உன்னுடைய செவியை கர்த்தர் சுகமாக்குகிறார். Even God is healing your ear. உனக்கு கண் பார்வை சரியில்லை. You don't have a proper sight in your eyes. உன்னுடைய கண்ணை கர்த்தர் சுகமாக்குகிறார். God is healing your eyes. உன்னுடைய காலிலே ஒரு வேதனை இருக்கிறது. You have some pain in your leg. கர்த்தர் உன் காலில் இருக்கிற வேதனை மாற்றுகிறார். But the Lord God is giving all kind of pain in your leg. முடவன் மானை போல் குதிப்பான். And even the leg will be leap like a heart. ஆயிரம் வருட அரசாட்சியில் அல்ல, இப்பொழுதே நீ குதிக்க போகிறாய். Not only in the millennium, right now we are going to do that. நீ அனாதை அல்ல. You are not an orphan. கர்த்தர் உன்னுடைய அம்மாவும் தகப்பனும் தாயுமா இருக்கிறார். The Lord God is your mother, father and mother. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். Even my father and mother will reject me, but God will receive me. எல்லாரும் ஜெபியுங்கள். ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். You just 1 minute you pray unto God. இயேசுவை நோக்கி முறையிடுங்கள். You just you plead and pray. இப்பொழுதே கர்த்தர் உங்களை தொடுகிறார். Now it's a God is touching you. பரத்துக்குரிய நம்பிக்கையை தருகிறார். And he is giving that heavenly thing. உங்களுடைய இருதயத்தின் வெட்கத்தை மாற்றுகிறார். And he is changing all kind of shame of your heart. உனக்குள் இருக்கிற வெட்கத்தை கர்த்தர் மாற்றுகிறார். Whatever shame found in you, he is completely removing it away. உன் இருதயத்தை காயப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த காயத்தை கர்த்தர் கட்டுகிறார். Whatever wound that is wounding your heart, God is binding that. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி. And the Lord God is able to bind all those wounds. அடிக்காயத்தை குணமாக்குகிறார். And he is able to heal the deep wound. உன் இருதயத்தின் காயத்தை கர்த்தர் குணமாக்குகிறார். And whatever that found in the depth of our heart, God is able to heal that. திரும்பவும் சொல்கிறேன். I want to repeat again. உன் இருதயத்தின் காயத்தை கர்த்தர் குணமாக்குகிறார். And whatever the wound of the heart, God is healing that. ஒரு பெரிய பிரகாசம் உண்டாக போகிறது. A great brightness going to rise. உன் வாழ்க்கையே பிரகாசிக்க போகிறது. Even our life is going to be brighter. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இங்கேயும் அநேகர் உடைய இருதயத்திற்குள்ளே சில காயத்தோடு இருக்கிறீர்கள். Even the spirit of the Lord say, even today many are having wounds in their heart. உன்னுடைய காயத்தின் நிமித்தம் நீ பிரகாசிக்க முடியவில்லை.
because of the wound he are not able to be shine, able to shine for the Lord unakkor 7 madangu prakashathai katta tharapogutha God going to give the sevenfold brightness un irudhayathin kaayathai kattare kattugiraar and the Lord God he bows sabalok he sabakha tulaka chirabala hallelujah ஜெபிங்கள் ஜெபிங்கள் you just you pray now உங்கள வேதனைகளை கர்த்தர் மாற்றுகிறார் God is changing all your pain hallelujah இயேசு கிறிஸ்து மாராதவரி 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 ஆகிடு ஆராதவரே ஆராதவரே
Beloved ones, that glorious millennial kingdom is fast approaching. Aam priyamarile namakkaga oru magimi ulle aayiram varsha arasaatchi namakka kaathu kondirukkirathu. A king shall rule in righteousness. Oru raja avar neethiyil aalgai seivar. And his princes will reign in judgment. Avarudaiya prabhukal nyaaya theerpil aalgai seivargal. Today God is preparing a group of people to rule and reign in the millennial kingdom along with him. இன்று அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்யும்படி ஒரு கூட்டத்தாரை கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Our Jesus Christ is the King of Kings and the Lord of Lords. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனுமாய் இருக்கிறார். He is going to take control of the governments of this world. இந்த உலகத்தின் எல்லா அரசாங்களையும் அவர் தன் ஆளுகைக்குள் எடுக்க போகிறார். He is going to be the king of kings on that glorious kingdom. அந்த மகிமுள்ள ராஜ்யத்தில் அவரே ராஜாதி ராஜனாய் இருக்க போகிறார். And today he is preparing our life that we may be able to rule with our Jesus. நாம் நம்முடைய இயேசுவோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்யும்படியாய் நம்முடைய ஜீவத்தை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். Let us be meek in our life so that we can inherit the earth according to the word of God. கர்த்தருடைய வசனத்தை சொல்லவேண்டுமாய் பூமியை சுதந்திரிக்கும்படி நாம் சாந்த குணத்தின் சுபாவத்தை தரித்துக் கொள்வோமாக. Let us live a victorious life that we will be able to share his throne and rule with him. அவருடைய சிங்காசனத்தை பகிர்ந்து அவரோடு கூட நாம் ஆளுகை செய்யும்படி நமக்கு ஒரு ஜெயஜீவம் இருக்கட்டும். If we are willing to suffer, we will also reign with him. நாம் அவரோடு கூட பாடுபட சம்மதித்தால் நிச்சயமாய் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். That beautiful kingdom is going to come very soon. இதோ அந்த அழகான ராஜ்யம் மிகவும் சமீபமாய் சீக்கிரமாய் வரப்போகிறது. No sin, no curse in that kingdom. அந்த ராஜ்யத்தில் பாவமில்லை சாபமில்லை. No sickness or infirmity in that kingdom. அந்த ராஜ்யத்தில் வியாதி இல்லை பலவீனங்கள் இல்லை. Everyone will enjoy good health and strength in their body in that kingdom. அந்த ராஜ்யத்தில் ஒவ்வொரு மனுஷனும் சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தோடு காணப்படுவான். There is no sickness in the eternal kingdom of God. இதோ அந்த கர்த்தருடைய நித்திய ராஜ்யத்தில் நோய் வியாதி இல்லை. There was no sickness in the garden of Eden. ஏதேன் தோட்டத்திலும் வியாதி இருக்கவில்லை. There is no sickness in the millennial kingdom. அதே போல ஆயிரம் வருஷ அரசாட்சியில் வியாதி இல்லை. Today Jesus is our healer who takes away all our infirmities and diseases. நம்முடைய எல்லா வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குற பரிகாரி நம்முடைய இயேசுவே. If you are sick or weak in your body, tonight he is in arms to touch you and heal you. உன்னுடைய சரீரத்தில் நீ வியாதியோடோ அல்லது தலைவீனத்தை காணப்படலாம்,
இந்த ராத்திரி வேளையில் தொட்டு சுகமாக்க இயேசு நம்மிடத்தில் இருக்கிறார். You could have come for the first time in this last meeting of this convention. இதோ இந்த கன்வென்ஷனுடைய கடைசி நாளில் ஒருமுறை நீ முதன்முறையாக வந்திருக்கலாம். If there is any sickness or weakness in your body tonight, the Lord is able to heal it. உன் சரீரத்தில் எந்த பகுதியில் வியாதியோ பலவீனமோ இருந்தால் இந்த ராத்திரி வேளையில் இயேசு சுகத்தை கட்டளையிடுகிறார். As a great physician, he is moving in our midst. ஒரு பெரிய வைத்தியராய் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். By his stripes he is healing you tonight. அவருடைய சரீரத்தின் தழும்புகளால் உன்னை தொட்டு சுகமாக்குகிறார். He is sending his word and healing you tonight. அவர் தம்முடைய வஸ்திரத்தை அனுப்பி உன்னை தொட்டு சுகமாக்குகிறார். He sent his power and healing you tonight. அவருடைய வல்லமையை அனுப்பி உன்னை சுகமாக்குகிறார். நபக்கல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 பக்
As the Lord is binding the wound of your heart, He is healing your body as well. உன்னுடைய இதயத்தின் காயங்களை கட்டுகிற அதே நேரத்தில் உன்னுடைய சரீரத்தின் வியாதியை கட்ட தொட்டு குணமாக்குறார். As a good Samaritan, our Jesus is in our midst tonight to heal you from all your infirmities. உன்னுடைய எல்லா பலவீனத்திலிருந்து உன்னை சுகமாக்கும்படியாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல சமாரியனாய் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். Binding the wounds of your heart and healing the sickness of your body. இதயத்தின் காயங்களை கட்டி சரீரத்தின் வியாதிகளை குணமாக்குறார். In the millennial kingdom, even the lame man will leap like a hart. ஆயிரம் வருஷத்தில் சப்பானியும் ஒரு மானை போல குதித்து எழும்புவார். Lame shall leap like a hart. ஓ சப்பானி அவன் குதித்து மானை போல எழும்புவார். Lame shall dance in the presence of God. சப்பானி தேவசபத்தில் நடனமாடுவார். You don't need to be a lame in your spiritual life. ஆவிக்குரிய ஜீவத்தில் சப்பானியாய் இருக்க தேவையில்லை. Rejoice in the presence of God. தேவசபத்தில் களிகூரு. The joy of the Lord is your strength. ஓ கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருப்பதே உம்முடைய பலம். The joy of the Lord is your strength. கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருப்பதே உம்முடைய பலம். The merry heart doeth like a medicine. Merry heart looketh like a medicine. Tonight is the night of your healing. Tonight is the night of your deliverance. Tonight is the night of your victory. Tonight is the night of your glory. நாளாடி பாடி மகிழ்வி என் கர்த்தரின போதுவி பாவங்களை படித்தே போற்ற பாடி செய்தி நாளாடி பாடி மகிழ்வி நாளாடி பாடி மகிழ்வி என் கர்த்தரின போதுவி நான் ஆடி பாடி மகிழ்வி என் கர்த்தரின போதுவி பாவங்களை படித்தே போற்ற பாடி செய்தி நான் ஆடி பாடி மாறி
Na 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 na
Hallelujah, hallelujah, hallelujah. Magilchiyale naan paadi paadunde paaduvi. Oh, magilchiyale naan paaduvi paadunde paaduvi. Magi mai magi mai magi mai magi mai magi mai magi mai. Oh, hallelujah, hallelujah. Magilchiyale naan paaduvi. Magilchiyale naan paaduvi.
Beloved ones, the whole place is filled with the glory of God. பிரியமானவர்களே, இந்த முழு இடம் தேவ மகிமையால் நிறைந்திருக்கிறது. The whole campus is filled with the glory of New Jerusalem. இந்த முழு வளாகம்
மத்தியர்சிலே மகிமையினால் நிறைந்திருக்கிறது. And this glory is taking away the sorrow from your heart. இந்த மகிமை உன் சரீரத்தின் துக்கத்தை எடுத்து போடுகிறது. This glory is taking away the sickness of your body. இந்த மகிமை உன் சரீரத்தின் வியாதியை குணமாக்குகிறது. This glory is commanding victory in your life. இந்த மகிமை உன் ஜீவியத்தில் ஜெயத்தை தருகிறது. Don't stand like a stranger here. இதோ ஒரு அந்நியனே போல நிற்காதே. Don't stand like a stranger here. ஒரு அந்நியனே போல நிற்காதே. Rejoice in the Lord. கர்த்தருக்குள் களிகூரு. Enter into the glory of God. மகிமைக்குள் பிரவேசி. Praise God. கர்த்தரை துதித்து மகிமை. Enter into the glory of God. கர்த்தருடைய மகிமைக்குள் பிரவேசி. Be healed in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் குணமாவாய். Be healed in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால் குணமாவாயாக. மண்ணின் சாயல் மாறியாலும் மகிமையேறி மாசத்தோடாய். மண்ணின் சாயல் மாறியாலும் மகிமையேறி மாசத்தோடாய். ஓ மண்ணின் சாயல் மாறியாலும் மகிமையேறி மாசத்தோடாய். ஓ மண்ணின் சாயல் மகிமையேறி மாசத்தோடாய்.
Thank you.
So we are going to finish this convention with the hope that we are going to see the face of our beloved Jesus. பிரியமானவர்களே, நம்முடைய பிரியமான இயேசுவின் முகத்தை நாம் காண போகிறோம் என்றான ஒரு மகிமையான நம்பிக்கையோடு கூட இந்த கன்வென்ஷனை முடிக்க போகிறோம். Truly, God gave us a blessed convention once again this year in this place. உண்மையாவே இன்னொருமுறை இந்த இடத்தில் நமக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கன்வென்ஷனை கர்த்தர் கொடுத்தார். We are going to praise God for all the good things God did in our midst in these days and give all the glory to God. இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கன்வென்ஷன் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நாங்கள் கர்த்தரை துதித்து கர்த்தருக்கு மகிமை செலுத்த போகிறோம். Let us all give all glory, honor in all things God has done for us and praise God for some time. நமக்காக கர்த்தர் செய்த எல்லா காரியங்களுக்காய் சகல கனமும் மகிமையும் துதியும் செலுத்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போமாக. Hallelujah, 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 hallelujah. தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றியுடன் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கன்வென்ஷனுடைய துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவ சமூகத்தை தந்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் தேவன் நமக்கு அனுகூலமாக்கினபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிசாசனுடைய ஆலோசனையை தேவன் தாறுமாறாக்கினபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய நித்திய நோக்கத்தை நிறைவேற்றினார் ஆனபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயற்கையை அனுகூலமாக்கி தந்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ ஜனங்களை கொண்டு வந்த தேவ சமூகத்தில் இருந்து ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சூத்ராம் 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 சூத்ராம். பரிசுத்தவான்களையும் தேவன் கொண்டு வந்தார். அவர் மூலமாக தேவன் பெரிய காரியங்கள் செய்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு தந்த திவ்ய ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் தந்த எழுப்புதலுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் தந்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாவைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் வெளிப்படுத்திய ஆலோசனை கேட்டபடி ஒரு மேன்மையான பரிசுத்த ஜீவியம் செய்ய தேவன் நமக்கு ஒரு கிருப வெளிப்படுத்தல் தரிசனம் அபிஷேகத்தை தந்தார். அதற்காக நன்றியுடன் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையுண்டு. இந்த மாலை வேளையில் கேட்டது போல 1000 வருடம் அரசாட்சி இதே பூமியில் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு கூட ராஜாதி ராஜாவாகி இயேசுவோடு கூட இதே பூமியில் நாம் ஆளுக செய்ய போகிறோம். அந்த நம்பிக்கை தேவன் தந்தபடியினால் அதற்கென்று தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அதற்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah, 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 hallelujah. அதற்காக காலையில் கேட்டது போல நம்முடைய எல்லா விதமான தூக்கத்தை விட்டு நாம் எழுப்ப வேண்டும். அசதியை விட்டு திருவிசாரத்தை விட்டு மற்ற தேவனுக்கு விரோதமான எல்லா காரியங்களை விட்டு அந்த பேதுருவை தட்டி உணர்த்தினது போல தேவன் நம்மையும் உணர்த்தி விட்டார். ஆனபடியினால் எல்லா தூக்கத்தில் இருந்து விடுதலை தரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு விழிப்பின் ஆவி தந்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மேலும் முதலாம் நாள் இரண்டாம் நாள் வெளிப்படுத்திய சத்திய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
நேற்றைக்கு கேட்டது போல தேவன் நம்மை தூண்களாக வைத்திருக்கிறார். சத்தியத்து கேட்டதான தூண்கள், சாட்சியின் தூண்கள், அசையக்கூடாது. உறுதியாக நாம் காணப்பட வேண்டும். தேவன் நம் எல்லாரையும் சத்தியத்துக்காக பரிசுத்தத்துக்காக உறுதிப்படுத்தினார். அனுபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தூண்களாக தேவன் மாற்றினபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மற்றும் பகல் கூட்டங்களை தேவன் பொறுப்படுத்தார், ஆசீர்வதித்தார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சரீரத்தின்படி உள்ள எல்லா தேவைகள் நிறைவேற்றினபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாசத்தில் ஜீவிக்க தேவன் இன்னும் உதவி செய்கிறபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனே நம்பினோர் வெக்கப்படுவதில்லை, வெக்கப்படாமல் எல்லாரையும் தேவன் போஷித்தார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சமையலில் இரவும் பகலுமாக ஊழியம் செய்த தேவ பிள்ளைகளுக்காக மனப்பூர்வமாக சரீரத்தை பாராமல் இரவும் பகலுமாக கர்த்தருடைய ஊழியத்தில் பாடுபட்டார்கள், அவர்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு மனதை தந்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் தந்த பரலோக ஐக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் செய்த எல்லா உதவிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மற்ற நம்முடைய உபவாச ஜெபங்கள் எல்லாம் தேவன் பொறுப்பெடுத்தார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாட்களில் முழிரவு ஜெபம் நடத்த 24 மணி நேரம் புதன்கிழமை மாலையில் இருந்த இன்றைக்கு காலை வரைக்கும் அவிதமான ஜபங்கள் நடத்த ஊழியர்களை பலப்படுத்தினார். அதில் விசுவாசிகள் பங்கெடுத்தார்கள், மனப்பூர்வமாக ஜபித்தார்கள். எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 65 பேர் தண்ணீர் ஞான ஸ்நானம் எடுக்க உதவி செய்தார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அநேகர் புதிதாக அபிஷேகம் பெற்றார்கள், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அநேகர்களை தேவன் உயிர்ப்பித்தார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மேலும் கன்வென்ஷனை நடத்தக்கூடியதான அரசாங்க அனுமதி தேவன் நமக்கு தந்தார். அவிதமாக அனுமதியை தந்ததான அதிகாரிகளை, அவருடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதற்காக பிரயாசப்பட்ட அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. வெளியில ஜனங்களும் நமக்காக உதவி செய்தார்கள், பிரயாசப்பட்டார்கள். அவர்களையும் அவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சில எதிர்ப்புகள் காணப்பட்டாலும் கூட எல்லா எதிர்ப்புகளை தேவன் மாற்றினார். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்ற வாக்குத்தத்த வசனத்தின்படி வாய்க்காமல் போகும்படியாக தேவனுடைய கரத்தை நீட்டினபடியினால் கரங்களை உயர்த்தி கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இவ்விதமாக கன்வென்ஷனை நடத்த இந்த கிரவுண்ட் தேவன் தந்தாரு, அதற்காக கொஞ்ச நேர கரங்களை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த கிரவுண்ட் போதா, நீ கார் பார்க்கிங் இடம் தேவை. பக்கத்துல ஒரு 24 ஏக்கர் உண்டு, அதுவும் தேவன் நமக்கு தர வேணும். வேணாமா? வேண்டாமா? வேண்டாம். அப்படியே இருந்தால் எல்லாரும் கரங்களை 100 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்ரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, அந்த கிரவுண்ட் அந்த பக்கம் தான். எல்லாரும் அந்த பக்கம் கரங்களை நீட்டுங்க. அந்த கிரவுண்ட நீட்டி ஆண்டவரே அந்த கிரவுண்ட் தேடணும்னு சொல்லி எல்லாரும் சோத்ரம் பண்ணுங்க. சோத்ரம் 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 மாகி மயும் அவர்க்கு நாம் செல்லு நாம் செல்லு நாம் செலுத்திடுவோம்
ஆண்டவர் ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்தணுமே. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்தம சரீரம் முழுவதும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மகிமையில் வெளிப்படும் போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்லப்பட்டதான வசனத்தின்படி நீரே எல்லோரையும் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி பலமுள்ள கருத்துல படைக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் செய்த எல்லா நன்மைகளுக்காக சோத்திரம், ஒத்தாசுகளுக்காக சோத்திரம். நீர் கூட இருந்தபடியினாலும் துதிக்கிறோம். மேலும் ஆண்டவரையும் வந்து ஜனங்கள் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் அவருடைய வீட்டுக்கு போகிறதான வேளையிலே எந்த விதமான ஆபத்துகள் விபத்துகள் பிசாசினால் உண்டாகும் தொல்லைகள் வராதபடி பாதுகாக்கணுமே. எல்லோரையும் ஆசீர்வதியும், இந்த லோக்கல் சபைகளை ஆசீர்வதியும், ஊழியர்களை ஆசீர்வதியும், விசுவாசிகள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கணுமே. மேலும் பல இடங்களில் இருந்து பல தேவ ஜனங்களை கொண்டு வந்து அவர்களையும் ஆசீர்வதியும், தலைமை பாஸ்டரையும் ஆசீர்வதிக்கணுமே, பலப்படுத்தணுமே, அவருடைய சரீரத்தை பலப்படுத்தபடியாக. இன்னும் கர்த்தாவின் சபையை நடத்தக்கூடிய எல்லா கிருபையினாலும் ஞானத்தினாலும் நிரப்புபடியாக வேண்டிக் கொள்கிறோம். மற்ற எல்லா ஊழியர்களையும் பாதுகாக்கும் நன்மையினாலும் நிரப்பும். உம்முடைய மாசற்ற அந்த மகிமையான நாளுக்கென்று யாவரையும் தகுதிப்படுத்தும். அதற்காக தாழ்த்தி உம்மத கருத்தில் ஒப்படைக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. Gracious and loving Father, we praise thee and thank thee, Lord, for giving us a blessed convention before your coming once again in this place, O God. From the day one, we have been gathering together here, O God, and your presence has been moving in our midst. Therefore, we praise you and thank you for all the goodness, for all the blessings, for all what you did in our midst in these days, O God. We praise you and thank you. The word worthy of all glory, honor and praise, O God. We admit that we are nothing. O Lord, we are dust and worms. We fall at your feet and we give all the glory to thee, O Lord. Continue to do your work in the life of everyone who received your word in these days, O God. Bless the work in this center, O God. Let there be more souls added to every assembly, we pray, O God. Thank you for the glorious hope you have given us in our hearts, O God. Help us, O God, to live up to that hope and be prepared for your soon appearing, we pray. In your gracious hands, we commit ourselves and all your people. Keep us all ready for your glorious coming. In Jesus' name we ask thee, Father. Amen. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் நம்முடைய அனைவரோடும் விசேஷமாக தேவ சமூகத்தில் வந்த எல்லா தேவ ஜனங்களோடும் கூட இன்று முதல் கொண்டு என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.